வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இவங்களோட குலதெய்வ கோயில் போகிறோங்க. அது வந்து மகாமுனி சாமி, வீரப்பூர் மகாமுனி சாமி. நிறைய பேருக்கு இது குலதெய்வமாக இருக்கும். ஹாய், ரொம்ப நாள் கழிச்சு இப்போ போகிறோம். ஆமாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங்கு. நம்ம இன்னும் போட வேண்டிய வீடியோலாம் நிறைய பேர் இருக்குது, போடலாம் வாங்க. மகாமுனி கோயில் போய் பார்ப்போம். பொன்னர் சங்கர் கதை படித்தவங்களுக்கு வீரப்பூர் பற்றி மகாமுனி கோயில் பற்றியும் பெரியக்கா பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ வந்துட்டோம். டச்சு இவங்கெல்லாம் அங்கே கோயிலுக்கு போயிருக்காங்க. நம்ம அப்படியே சுற்றிட்டு அப்படியே போகலாம், சாமியை பார்க்க போகலாம். நம்ம எங்கே இருக்கோன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். வீரப்பூர் பொன்னர் சங்கர் கதை படித்தவங்களுக்கு தெரியும், பொன்னர் சங்கர் படுகளம் நடந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்க கோயில் தான் மகாமுனி கோயில். அதோட வரலாறுகள் நம்ம தனியாகவே ஒரு வீடியோலேயே போடலாம். வாங்க போய் சாமியை பார்த்துடலாம். பொன்னர் சங்கர், தங்காயி, அப்புறம் வீர மகாமுனி எல்லாரையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம கற்பனையும் கடைசியாக பார்த்துருவோம். வாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா செமையாக பெரிய அருவாங்க. அப்படியே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பலி கொடுத்த இடம் நல்லா தெரியுது. ரத்தம் அப்படியே காவு அப்படியே இருக்குது. காவு கொடுத்துருக்காங்க சாமிக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வேல் வச்சுருக்காங்க சாமிக்கு. உள்ளே போகலாங்களா? ஐயா தாங்க மகாமுனி. இன்றைக்கி வேறு நமக்கு அமாவாசைங்க, அதனால் நல்ல கும்பல். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பவராயர், சாம்பவராயர் சாமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாடு மேலே உட்காந்துருக்காரு. உங்கள் ஐயா வந்து மகாமுனி, சல்லா போட்டுப்பாங்க, அதான் வேஷ்டி சொல்லுவாங்க. வேஷ்டியை வந்து வேண்டுதல் வச்சு போட்டுப்பாங்க. பார்க்கவே கம்பீரமான முகம், கம்பீரமான தோற்றம். பாருங்க எவ்வளோ வேல் பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா கன்னிமார் கோயில், ஏழு கன்னிமார், அப்புறம் பொன்னர் சங்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்காய் இருக்காங்க. நம்ம எப்பவுமே மூலவர் எடுக்கிற பழக்கம் நமக்கு கிடையாது, இருந்தாலும் இங்கே ஒரு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஐயா பொன்னர் தெரிவார்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம எப்பவுமே மூலவர் எடுக்க மாட்டோம், எடுக்க வேணாம், அந்த பழக்கம் நம்மக்கிட்ட வேணாங்க. பொன்னர் சங்கர் அங்கே எல்லாருமே, தங்காய் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா கருப்பர் கோயிலுங்க. அப்படியே பொன்னர் சங்கருக்கு கோயிலுக்கு பின்பக்கத்தில் இருக்க தான் கருப்பர் கோயில். இதே கருப்பருங்க, நம்ம கருப்பர் இருக்கார் இங்கே தான். அப்புறம் உள்ளே வந்து பிள்ளையும் கருப்பு சாமி தான் நினைக்கிறேன். மகாமுனியை பார்த்துட்டுங்க, அடுத்து பெரிய காண்டியம்மன் இந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. அடுத்து அம்மாவை பக்கம் வந்தாச்சு. ஆமாங்க இவங்க, ஆனால் முதல்ல நம்ம இங்கே தான் பார்த்துருக்கணும். ஆனால் நம்ம முதல்ல அங்கே போயிட்டோம், போய் மகாமுனியை பார்த்துட்டு அப்படியே பொன்னர் சங்கரையும் ஒரு தரிசனத்தை போட்டு கும்பிட போட்டுட்டு அங்கே வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க. நமக்கு தெரியும் இந்த கோயிலோட வரலாறு, நிறைய பேருக்கு தெரியும் பெரிய காண்டியம்மன் யார், இந்த படுகளம்பாங்க அதுக்கு எவ்வளோ சம்மந்தம் இருக்குன்னு. இதெல்லாம் சுற்றி வர்றதுங்க இந்த சைடு. அந்த பக்கம் ஃபுல்லாக மணி இருந்துச்சுங்க, நிறைய பெரிய பெரிய மணியெல்லாம் தொங்க விட்டு. அதெல்லாம் வேண்டுதலுக்காக வாங்கி வச்சுருக்காங்க ஒருத்தரும். நான் அந்த ஒவ்வொரு மணியாக விளையாண்டுகிட்டே போயிட்டு இருந்தோம். இவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. அடுத்தபடியாக இந்த இடத்த பார்த்துக்குங்க, இங்கே வந்து ஒரு பெரிய சம்பவமே நடக்குது. அம்மாவுக்கு பின் சைடுங்க இந்த இடம். நேர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வரவங்கட்டெல்லாம் வாழன்றா சாமி மேலே சத்தியம் பண்ணுற மாரி ஏதோ ஒன்றில் வச்சு சத்தியம் வாங்க சொல்லி 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடுன்னு சாலிடாக அவங்க விருப்பத்துக்கு கேட்குறாங்க காசை. இது நிறைய பேர் வந்து இது தயவு செஞ்சு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள், முடிஞ்சளவு யாராவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நம்ம வேண்டுதலுக்காகவோ கஷ்டப்பட்டோ தான் போய் கோயிலுக்கு போகிறாங்க, அங்கே போய் அவங்களுக்கு கஷ்டப்படுத்த போய் நடக்க வேணால. அதுக்கப்புறம் மக்கள் பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்களேன். இது நான்
அண்ணன் நடுவில் நிற்கிறார் இல்லைங்க, இந்த கேங்கில் போய் வேஸ்ட்டி பெருசாக கட்டியிருக்காருல, அவர் தான் கேங் லீட்ருங்க. அண்ணன் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டார் எம்எல்ஏ, ஏன்னா அவர் தான் வந்து இந்த காசு ஏதோ ஒன்றில் வச்சு சத்தியம் கேட்டு காசு கேட்டாரா, அண்ணன் போய்ட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லி 10 ரூபா மட்டும் கொடுத்துருவான். கேங் வேறு எல்லாம் சத்தம் போட்டாங்கன்னு டென்ஷன் ஆகிட்டாங்க. கோவிலுக்கு வரவங்க எல்லாம் கஷ்டத்தோடு வராங்கங்க, அந்த கஷ்டத்தில் இதையும் சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப ரொம்பவே இதாக இருக்குங்க. வீரப்பூர் வர்றீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க, இது வந்து அப்போருந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. வீரப்பூர் வந்தாலே காசு பிடுங்குவாங்க, காசுக்கு பிடுங்குவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுதாங்க கடைசியில் அம்மாவை பார்க்கறதுக்கு வந்தாச்சு. அம்மாவை போய் உள்ளே போய் பார்த்துருந்தோம், உள்ளே போன பிறகு திருப்பி இதேமாரி தட்டை மேலே கை வச்சு சொல்லுங்க அப்போ நாங்கள் எல்லாம் வேணாங்க, நான் கடவுள்கிட்ட சொல்லிக்கிறேன், கடவுளுக்கு என் மொழி புரிஞ்சால் போதும் அப்படின்ட்டு நீங்கள் நடுவில் ஏஜென்ட் வெள்ளம் பார்க்க வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டோம். கடைசியாக எல்லோரும் குடும்பமே ஒரு செல்ஃபியை போட்டு வித்த முறுக்கு விற்றாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாம் அப்படியே சாமி ஒரு கும்பிடு போட்டு வந்தாச்சுங்க. ஆனால் நான் இது வரைக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்களோட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டைம் 3 டைம் போயிட்டேங்க. 3 முறை போகும்போது இதேமாரி நடந்தனால எனக்கு திருப்பி அந்த கோயிலுக்கு போகவே தோண மாட்டேங்குது. நான் இவங்கள்ட்ட கிண்டலாகவே சொல்லிட்டேன், உங்கள் கோயிலுக்கு போகணுன்னாலே ஒரு 1000 ரூபா தனியாக சாமிக்கு செலவுக்குலாம் இல்லை, உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கே 1000 ரூபா தனியாக வச்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அப்படிதாங்க நம்ம பார்த்து கொடுக்குறதாங்க எதாக இருந்தாலும், ஆனால் அவங்களே வந்து வாலண்டர் கேட்கறது ரொம்ப சங்கடங்க. கோயிலோட அழகு, கோயிலோட பெருமை, கோயிலோட வரலாறு இதெல்லாம் தாண்டி அங்கே பண்ணுறவங்களோட செயல் வந்து அந்த கோயில் மேலே ஒரு வெறுப்பு ஏற்படுத்துதுங்க மக்களுக்கு. இது வந்து குலதெய்வங்க சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த கோவில், ஆனால் இப்போ என்னை கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால் போக முடியல அப்படின்னா அவர் சொல்கிற காரணம் கரெக்ட், அதனால தான் என்னை அவர் கூட்டிகிட்டு போக மாட்டேன்றாரு. இந்த மாதிரி நிறையா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாலே. அது எனக்கு மட்டும் இல்லைங்க, வரவெல்ல கூட மகாமுனியை திருப்பி தரிசித்தோம், வரவெல்ல ஒரு இடத்துல இருந்தார், அவரையும் பார்த்துட்டு அங்கேயே ஒரு கும்பிட போட்டு நிம்மதியாக கும்பிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. எனக்குன்னு நிறைய பேர் இந்தமாதிரி சொல்லியிருக்காங்க, போகிறவங்களுக்குலாம் வந்து இந்தமாரி வாலண்டராக காசை கொடுங்க அப்படின்னு கேட்கறது இதெல்லாம் தப்புங்க, அது தப்பு, அதை மாற்றிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.